107வது இந்திய அறிவியல் மாநாட்டை பெங்களூரில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அறிவியல் தொழில்நுட்பம் ஊரக மேம்பாடு என்ற மையக்கருத்து முன்வைத்து இந்த ஆண்டு அறிவியல் மாநாடு நடைபெறுகிறது. ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தியா மற்றும் சர்வதேச புகழ் பெற்ற விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் வருகை தந்துள்ளனர். அறிவியல் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த மத்திய மாநில அமைச்சர்களின் உயரதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். பேராசிரியர் ஸ்டீபன் ஹெல், இஸ்ரேலை சேர்ந்த பிரபல அறிவியல் பேராசிரியர் ஆஜய் யுனாட் ஆகியோர் உட்பட நோபல் பரிசு வென்ற பல விஞ்ஞானிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். மாநாட்டை முன்னிட்டு பருவநிலை மாற்றம், நவீன வேளாண்மை, உணவு பாதுகாப்பு, பயிர் பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, ஊரக வளர்ச்சிக்கான அறிவியல் தொழில்நுட்பம், புற்றுநோய்க்கான கண்டுபிடிப்புகளில் இருந்துள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் என 28 தலைப்புகள் அமர்வுகள் நடைபெற உள்ளன. பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் மாநாடு தவிர பொதுமக்கள் பங்கேற்கும் பல கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முதல் முறையாக இந்த ஆண்டு அறிவியல் மாநாட்டில் விவசாயிகளுக்காக தனியாக அறிவியல் மாநாடு ஒன்று நடத்தப்படுகிறது. பருவநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம், வன பாதுகாப்பு, விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகள், கிராமப்புற வேளாண் சந்தை வாய்ப்புகள் மற்றும் இது தொடர்பாக அரசு கொள்கைகளை விவாதிக்க இந்த மாநாடு கூட்டப்பட்டுள்ளது. இதேபோல் மகளிர் பங்கேற்கும் தனியாக அறிவியல் மாநாடும் நடத்தப்படுகிறது. மாநாட்டை முன்னிட்டு மிகப்பெரிய அறிவியல் கண்காட்சிக்கும் பெங்களூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.